நாளை தொடக்கம் நல்லூர் கந்தனுடைய திருவிழா ஆரம்பமாக இருக்கின்றது. தற்பொழுது யாழ் மாவட்டம் இந்த கொரோனா COVID-19 கட்டுப்பாட்டில் ஓரளவுக்கு பணப்பட்டு வருகின்றது. இந்த நிலைமையை தொடர வேண்டியும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே தற்பொழுது ஆலய திருவிழாக்களின் நிறைய ஆலய திருவிழாக்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நல்லூர் கந்தனுடைய திருவிழாவும் நாளை தொடக்கம் ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரையும் நடைபெறவிருக்கின்றது. இந்த நல்லூர் கந்தனுடைய திருவிழாவை முன்னிட்டு பல முன்னேற்பாடுகள் ஏற்கனவே யாழ் மாநகர சபையுடன் இணைந்தும் மற்றும் போலீஸ் தரப்பு மற்றும் ஏனைய முக்கிய பிரதான திணைக்களங்களுடன் இணைந்தும் இந்த ஏற்பாடு பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் மக்களுடைய பக்தர்களுடைய வருகை இந்த தடவை நாங்கள் நிறைய வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே நல்லூர் திருவிழா எங்களுக்கு இலங்கையிலும் மற்றும் வெளிநாடுகளும் மிக பிரசித்தம் பெற்றது. அதேபோன்று இதற்கு வருகை தருவர்களுடைய லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். ஆனால் இந்த தடவை எங்களுடைய அந்த கொரோனா COVID-19 அந்த சூழ்நிலையை அடுத்து நாங்கள் வந்து தற்பொழுது சில தளர்வுகளை காட்டினாலும் இந்த ஆலய திருவிழாவை நாங்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுடன் அதனை அனுசரித்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக வளமை போன்று விதித்தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நன்று தொடக்கம். அதே நேரத்திலே கடைகள் வியாபார நிலையங்களுக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அன்னதானம் மற்றும் சில வழிபாட்டு நேர்த்திகள் அதாவது அங்க பிரதட்சணை மற்றும் ஏனைய செயற்பாடுகளுக்கும் அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் எங்களுடைய இந்த ஆலய திருவிழாவை முறையாக முன்னெடுப்பதற்கு பக்தருடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக வேண்டப்படுகின்றது. ஆலயத்தினுள்ளும் வெளியிலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சுகாதார நடைமுறைகள் சமூக இடைவெளியை பேணிய வண்ணம்தான் எங்களுடைய பக்தர்கள் அங்கு செல்ல வேண்டும். அதே வேளையிலே வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தர முயலலாம். ஆகவே இந்த பக்தர்கள் இங்கு வருகை தரும் போது அங்குள்ள சுகாதார நடைமுறைகளையும் சமூக இடைவெளியையும் பேணித்தான் செல்ல வேண்டும். மேலும் திரளாக வந்து ஒரு அதாவது இந்த சமூக தொற்றுக்கு காரணமாக அல்லாமல் தங்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இந்த ஒவ்வொரு திருவிழாக்கள் பூசைகள் வழிபாடுகள் போன்றவை நேரடி ஒளிபரப்பாக யூடியூப் மூலம் ஒளிபரப்புவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வீடுகளிலிருந்தே எங்களுடைய மக்கள் அதனை கண்டு தங்களுடைய அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றலாம். எங்களை பொறுத்தவரையிலே யாழ் நகரம் ஒரு சிறு சனச்சரிவு மிக்க பிரதேசம். அதே நேரத்திலே தற்பொழுது இந்த கொரோனா தொற்று இன்னும் முற்றுமுழுதாக நீங்காத நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய மக்கள் பக்தர்கள் அனைவரும் இந்த நல்லூர் திருவிழாவுக்கு அவர்கள் வழங்குகின்ற ஒத்துழைப்பு கூடுமான வரைக்கும் தங்களுடைய வீடுகளிலிருந்து அவர்கள் வழிபடலாம். அல்லாவிட்டால் அப்படி வருகை தருகும் போது அந்த சுகாதார நடைமுறைகளை அனுசரித்து வர வேண்டும். மற்றும் அந்த செல்லுகின்ற நுழைவாயில்களிலே பெருந்திரளாக நின்று அசௌகரியம் உங்கள் ஏற்படாத அவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஆகவே இந்த நடைமுறைகள் எங்களுடைய அந்த கொரோனா தொற்றையும் எங்களுடைய கட்டுப்படுத்துவதுடன் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே அதே போலே எங்களுடைய நல்லூர் கந்தனுடைய இந்த திருவிழா மிகச் சிறப்பாக நடப்பதற்கும் அவருடைய ஒத்துழைப்பு மிகவும் வேண்டப்படுகின்றது. ஏனைய அத்தியாவசியமான வசதிகளும் சேவைகளும் யாழ் மாநகர சபையினாலும் ஏனைய தொடர்புடைய திணைக்களங்களினாலும் அங்கு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இருந்தபோதும் இந்த மக்களுடைய வருகை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருப்பதுதான் மிகவும் விரும்பத்தக்கது. ஆகவே இந்த பொதுமக்களும் பக்தர்களும் இந்த செயற்பாட்டுக்கு எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு தர வேண்டும். அது அவருடைய கடப்பாடு. ஆகவே இதன் ஊடாக நாங்கள் இந்த சமூகத்தை நீக்கலாம். மேலும் சில பாதுகாப்பு நடைமுறைகள் அங்கு அமுல்படுத்தப்பட இருக்கின்றன. ஆகவே போலீசாருடைய கடமைகளை செய்வதற்கு பொதுமக்களும் ஒத்துழைத்து போலீசாரும் அதே போன்று ஒத்துழைத்து இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கு
முன்வர வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலையில் இதனை நாங்கள் பின்பற்றுவது கட்டாயமாக காணப்படுகின்றது. தற்பொழுது தேர்தல் காலமும் நெருங்கி கொண்டிருப்பதன் காரணமாக எங்களுடைய தேர்தல் சட்டத்திலே இந்த ஆலயங்களிலே இந்த ஆலய சுற்றாடல் ஆலயங்களிலே அந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை எந்த வகையிலேனும் மேற்கொள்வது ஒரு தடை செய்யப்பட்ட சட்டமுறலாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய இங்கு தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இந்த விடயத்தை அவதானத்தில் எடுத்து அவர்களும் அந்த ஆலய சூழலையும் அதனுடைய அன்றைய பகுதிகளையும் தங்களுடைய பிரசார நடவடிக்கையிலிருந்து தவிர்த்து கொள்ளுதல் மேலும் எங்களுக்கு ஒரு விரும்பத்தக்க ஒரு நடவடிக்கையாக அமையும். ஆகவே அவர்கள் இந்த விடயங்களை அவதானத்தில் எடுத்து அவர்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்.